நான் தான் உங்க விஜய் பவித்ரா. நீங்க பாத்துட்டு இருக்க நம்மளோட ஃபேவரட் ஷோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சோ எப்போதும் போல இன்னைக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட நான் இங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ வாங்க ஷோக்குள்ள போலாம். பொறுத்தவரைக்கும் துக்ளக் தர்பார்னு நிறைய படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா புலி, இருமுகன், சாமி ஸ்கொயர் படங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஷிபி தமிழ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போற படத்துல நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாங்க, மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். எம் ராஜேஷ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் மிஸ்டர் லோக்கல் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்துல நயன்தாரா ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. தம்பி ராமையா, ரோபோ சங்கர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இப்போ இந்த படத்துல ஜீவா, ஆர்யா, கார்த்தி, உதயநிதி ஸ்டாலின், ஜிவி பிரகாஷ்குமார் கேமியோ ரோல் பிளே பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம படத்தோட ட்ரெய்லர் April 20th ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் யோகி பாபு. தமிழ் சினிமாவில் பிஸியான காமெடியனா இருக்கிற யோகி பாபு தர்ம பிரபு, கூர்கா, ஜாம்பி, பன்னிக்குட்டி மாதிரியான படங்கள்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா பிஜி முத்தையா ப்ரொடியூஸ் பண்ற காக்டெயில் படத்துல ஹீரோவா நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படம் காக்டெயில் பேர்டுக்கும் யோகி பாபுக்கும் நடக்கிற மாதிரியான கதையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டரி டிராமாவா உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துல மைம் கோபி, மனோபாலா, ஷாயதி ஷிண்டே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சுந்தர்சி. டைரக்டர் கம் ஆக்டரா இருக்கிற சுந்தர்சி முத்தின கத்திரிக்கா படத்துக்கு அப்புறமா இருட்டு படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. வி எஸ் துரை டைரக்ட் பண்ணிருக்கிற இந்த படத்துல சாய் தன்ஷிகா, விமலா ராமன், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இப்போ படத்தை ஜூன் மந்த் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்பெல்லாம் சோஷியல் மீடியாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமா ஆயிடுச்சு. அண்ட் மெயினா மூவி அப்டேட்ஸ் தான் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரா இருக்கு சோஷியல் மீடியால. சோ இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல என்னென்ன மாதிரி மூவி அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அண்ட் என்ன மாதிரி சோஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் K13. ஆக்டர் அருள்நிதி இரவுக்கு 1000 கண்கள் படத்துக்கு அடுத்ததா K13 படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. பாரத் நீலகண்டன் டைரக்ட் பண்ணிருக்கிற இந்த படத்துல ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஜானல்ல உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சசிகுமார். நாடோடிகள் 2, கெனடி கிளப், கொம்பு வச்ச சிங்கம் டான் சசிகுமார் நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா சலீம் படத்தை டைரக்ட் பண்ணின நிர்மல் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்க சரத்குமார், பாரதி ராஜா கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படம் மும்பை பேக் டிராப்ல நடக்கிற மாதிரியான படமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அலாவுதீனின் அற்புத கேமரா. மூடர்குடம் படத்துக்கு அப்புறமா நவீன் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கிற படம் அலாவுதீனின் அற்புத கேமரா. ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் பிலிமா உருவாகி இருக்கிற இந்த படத்துல கயல் ஆனந்தி ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு நட்ராஜ் சங்கரன் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இப்போ இந்த படத்துல இருந்து யுகபாரதி எழுதின இவனே இவனே ஹீரோ சாங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் பாபி சிம்மா.
அக்னிதேவி படத்துக்கு அப்புறமா பாபி சும்மா அறம் படத்தை டைரக்ட் பண்ணின கோபி நாயனார் படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கோபி நாயனார் இப்போ ஜெய் நடிச்சிட்டு இருக்கிற படத்தை முடிச்சுட்டு பாபி சும்மா மெயின் லீட்ல நடிக்கிற படத்தோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாலிவுட் லீடிங் ஆக்டரை வில்லனா நடிக்க வைக்க முடிவு செஞ்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அரசியல்ல இதெல்லாம் சாதாரண அப்பா. நடுநிசி நாய்கள், ராஜதந்திரம் படங்கள்ல நடிச்ச வீரா இப்போ அரசியல்ல இதெல்லாம் சாதாரண அப்பா படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துல மாளவிகா நாயர் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்கிறதாவும் ரோபோ சங்கர் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை அவினாஷ் ஹரிஹரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.